ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் வனம். இன்றைக்கி வந்து பிசிஆர் டெஸ்ட் எடுக்க போகிறோங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து சம்மர் ஆரம்பிச்சிச்சுன்றனால வெதர் நல்லாயிருக்கு. சும்மா காலையில் ஒரு வாக் போயிட்டு இன்றைக்கி டே என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ. காலையில் வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா இருந்துச்சு, யாருமே இல்லை. ஸோ நல்லா ரெண்டு பக்கமும் மரம், அந்த க்ரீன், இதெல்லாம் வியூ நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ வீட்டுக்கு போயிட்டு நம்ம வந்து நம்மளோட இதெல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் தான் இப்போ வந்து நான் நடந்துகிட்ருக்கேன். காலையில் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டம் யாரும் கிடையாது. ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த வெதருக்கும். அந்த காலையில் ஒரு சில்னஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் வந்து ரொம்ப ஆசமாக இருந்துச்சு அதை ஃபீல் பண்ணும்போது. ஸோ அதோட எடுத்துகிட்டு இருக்கலான்ட்டு ஊருக்கு போகிறதுக்காக தான் இந்த பிசிஆர் டெஸ்ட்டு. ஸோ நான் பயமாக இருக்குது, நல்லபடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு முயல் வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு. சரி அதை எடுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி இருக்க முயல் மட்டும்தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு முயல் இருக்குது அப்படின்றது அது அதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன். வந்து இங்கே நிறைய முயல் இருக்குது, இது அவங்க வளர்க்கலை ஆனால் வந்து நிறையா இருக்குது இங்கே. இந்த குளிர் டைம்லலாம் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியல, பட் நல்லா இருந்துச்சு. காலையில் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போய் பார்த்துட்டு. ஸோ இப்போ வேலையெல்லாம் காலையில் அதுக்கப்புறமா எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பி இப்போ வந்தாச்சு. இப்போ வந்துட்டு டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்து லைனில் நின்றுட்டுருக்கோம். இது பார்த்திங்க அப்படின்னா ட்ரைவ் த்ரூலேயே தான், நம்ம இறங்கி உள்ளே போகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. இப்போ வந்து முன்னாடி போயிட்டு நம்ம ஆல்ரெடி அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்போம் இல்லையா, நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நம்ம ஒவ்வொரு டீட்டெயிலாக கொடுத்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஃபார்மாக கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க, ஏன்னா நம்ம தானே அவங்களுக்கு எடுக்கணும். அதனால் வந்து அவங்க ரெண்டு பேரோட தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்மளோடதை எடுக்கணும். ஸோ இது எடுக்கும்போது நடந்த அட்ராசிட்டிஸ் தான் இப்போ வரப்போகுது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு, அவங்க கற்று கற்றுன்னு கத்தி ஒரு மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, டெஸ்ட் எடுத்தாச்சு. என்ன அங்கே ஒரு ட்ரா அது உள்ளே போட்டு அனுப்பி விட்ருவாங்க பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வெளில வந்துடும். ஸோ நமக்கும் அவங்களுக்கும் அந்த காண்டாக்டே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்குறதுக்கும் சரி நமக்கு அதை செய்யும்போதும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்மளோட ஃபார்மெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒவ்வொருத்தருக்காக தான் கொடுத்தாங்க. ஃபார்மெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்ட்டு கிட் வந்துருச்சு. இது வந்து பசங்களோடது. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் எடுத்துகிட்டு அடுத்து நம்மளுக்கு பார்க்கலாம். பயமாக இருக்குங்க, இந்த டெஸ்ட்டு ரிப்போர்ட் பாசிட்டிவ் வர வரைக்குமே கொஞ்சம் அப்படியே மாறிது, பக்கு பக்குன்னு தான் இருக்குது. நல்லபடியாக வரணும், அந்த ஒரு பயம்தான். ஸோ இது நம்ம வீட்டில் நம்ம எடுத்தோம் இல்லையா கோவிட் டெஸ்ட்டு, அதே மாதிரி தான். அதுக்குள்ளே அந்த ஸ்வாப் இருக்கும், அதை வந்து மூக்கில் விட்டது பண்ணிவிட்டு அந்த லிக்விட் குள்ளரை போட்டுடணும். ஸோ அதே தான். தம்பி எல்லாரும் அழுதுட்டே பாப்பாங்க. முன்னாடியே போக மாட்டீங்க, ஒன்னு சொல்ல மாட்டேன். உள்ள போடுறேமாப்பா. ஆமாப்பா, உள்ள போட்டு டெஸ்ட் பண்ணியா? உள்ள போட்டேன். சரி ஓகே. ஏய் டாக்டர் நம்பரு, டாக்டர் வந்து அப்புறம் வந்து இது பண்ணுவாரு. வாடா கமே, இங்க பாரு. நீ அப்ப அண்ணா பண்ணல, இங்க பாரு அண்ணா பண்ணல, அண்ணா இருக்கல்ல. அலாவ கமே, நம்பது. ஏய் கமே, நீ மூடி போ. அலுவாத அப்புறம் தம்பி பாரு, அப்புறம் சீமா இருப்ப வீடியோல. ஹாய் சொல்லு, வெல்கம் டு மலர் வனம் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு பேர் உட்காரா. கமல் இங்க பாரு, அழக்கூடாது. எப்ப சீக்கிரம் டாக்டர் ஊசி போடுவா. எனக்கு வாங்கிக்கவே இல்லை, இவனுக்கு மட்டும் வாங்கிச்சுதான். அது எப்படி பிஜி அனுப்பி?
மூக்குல நடுவுல குத்துவா பண்ணுமா நல்லா பண்ணுடா அப்புறம் இன்வால்ட் வந்துச்சுன்னா அப்புறம் கஷ்டம் தான்மா அவள் நம்பிக்கை இல்லைன்னா திரும்பி வந்து இன்வால்ட் வந்துச்சுன்னா திரும்பி வந்து பண்ணு போட்டு மூக்க போட்டு குத்து அழுது குத்து எடுக்க முடியாது சரி ஓகே பாருங்க கவன் இப்படிதான் அழுவான் வீட்டுல இப்படிதான் எங்க உயிரை எடுப்பான் பாருங்க ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் வனம் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் வனம் நம்ம அம்மா ஏன் சொக்கன் சொல்லு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் வனம் நம்ம டெஸ்ட் எடுக்க போறோம் இப்போ அம்மா டெஸ்ட் எடுக்க போறாங்க சொல்லு நான் டெஸ்ட் எடுக்க போறேன் இன் 3 எடுக்க போறேன் 2 எடுக்க ஒரு தடவை எடுத்தா தானே புதுசா தெரியும் நம்ம தான் 10-15 தடவை எடுத்துட்டோங்க சீட் பெல்ட் போடு வேன் சீட் பெல்ட் போடு 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 கரெக்டா போடு அடுத்து வால்மார்ட் போயிடலாங்க பிரிண்டர் ஒன்று வாங்கியிருந்தோம் ஆனால் வந்து அது ஒர்க் ஆகலை நேற்று தான் வாங்கிட்டு வந்தோம் பட் ஒர்க் ஆகலை சரி இன்றைக்கே போய்ட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஊருக்கு டைமும் இருக்குது ஊருக்கு போயிட்டு வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் பட் ஓகே நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு லைனில் நின்றுட்டுருக்கேன் ஸோ இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்து வந்து ஏதாவது ஊருக்கு நைஃப் வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக வந்தேங்க பட் நான் எனக்கு நைஃப் வந்து என்னென்னா அந்த ஷார்ப்பர் இருக்கும்ல நம்ம ஊரில் வந்து தெருவிலலாம் வந்து பண்ணி கொடுப்பாங்க அது பிரச்சனை இருக்காது பட் அதனால் பார்த்துட்ருந்தேன் பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த மீட் வெட்டுற நைஃப் பெரிய நைஃப் வந்து இல்லை நான் எதிர்பார்த்த குவாலிட்டியில் ஸோ ஜஸ்ட்டு அதனால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே வீடியோக்காக வந்து எடுத்துகிட்ருந்தேன் அந்தளவுக்கு எதுவும் சிறப்பாக இல்லை ஓகே அடுத்தது வந்து நான் தோசைக்கல்லில் போய்விட்டு பார்த்தேன் அந்த நான் நம்ம கேஸ்டர் ஆயில் தோசைக்கல் நம்ம வீட்டில் ஊற்றுறோம்ல அதே தோசைக்கல் இருக்கான்னு சொல்லிட்டு அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் ஸோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஊரில் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த தோசைக்கல்லாம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனால நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் பட் பெரிய தோசைக்கல் தான் இருக்குது 15 inch தான் இருக்குது இது வந்து நமக்கு இவ்வளோ பெருசு நமக்கு வேண்டாம் ஊருக்கு இது ரெண்டாவது சேஃபும் இல்லை நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏன்னா இது வந்து இந்த கேஸ்டர் ஆயில் வந்து கீழே விழுந்துச்சு அப்படின்னா உடஞ்சிரும் நார்மல் இரும்பு மாதிரி இருக்காது அதனால் கொஞ்சம் அதை பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் ஸோ அந்த தோசைக்கல் இல்லை நானும் வரும்போதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கேன் அது இல்லை சரி ஆன்லைனில் வந்து போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன் வாங்கி முடிச்சுட்டு ரெண்டு சிப்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு கிளம்பியாச்சுங்க கடைக்கு போனால் அந்த சிப்ஸ் பாக்கெட் எடுக்காமல் வர்றதே கிடையாது ஸோ வந்துட்டு இன்னொரு ரிட்டர்னும் இருந்துச்சு டாய் ஒன்று ஊருக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் அது வந்து வரும்போதே வந்து டெலிவரி ஆகும்போதே வந்து உடஞ்சி தான் டெலிவரி ஆகிருந்துச்சு ஸோ இப்போ போயிட்டு அதை வந்து யூபிஎஸ் ஸ்டோரில் ரிட்டர்ன் பண்ணணும் அதை போயிட்டு யூபிஎஸ் ஸ்டோரில் போயிட்டு ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அடுத்த வீட்டுக்கு போயிடலாம் ரொம்ப பசிக்குதுங்க டைம் ஆகிடுச்சு 12:30 ஆகிடுச்சு இப்போ யூபிஎஸ் ஸ்டோர் வந்தாச்சு வீட்டுக்கு போயிட்டு தான் பசிக்குது சாப்பிட்ணும் தோசை தான் ஊற்றி சாப்பிட்லான்ற பிளானு பார்ப்போம் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு வா கவன் இப்போ ஒருங்க வாங்க டாக் வந்துடும் சொல்லிட்டேன்
போ டாக் வரட்டும் போ. எல்லாத்துக்கும் அணை முடிச்சிருக்காத கவன் உன் சைக்கிள் இங்கே இருக்கு போய் சைக்கிள் எடுத்து ஓட்டு. அப்பா வருவார் வா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் வா. நம்ம வீட்டோட கிச்சன் இப்போதைக்கு இப்படி தாங்க இருக்குது. தண்ணி குடிச்சிருக்காங்க, தண்ணி திறந்த தண்ணியும் மூடி வைக்கலை. ஸோ இப்போ அதை மூடி வச்சுட்டு நம்ம அடுத்தடுத்த வேலையை செய்வோம். காலையில் பார்த்திங்க அப்படின்னா கான்ஃப்ளெக்ஸ் அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்க. தயிர் வந்து புற வச்சு வச்சுருந்தேன், தோஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதை கூட எடுத்து வைக்க முடியல, காலையில் மறந்துட்டேன் எடுத்து வைக்கிறதுக்கு, பார்க்கவும் இல்லை. ஸோ மேலே கொஞ்சம் தண்ணி மாதிரி திக்காக வந்துருந்துச்சு அப்படின்னா தோஞ்சிருக்கு. ஸோ நல்லா சூப்பராக தோஞ்சிருச்சு. நைட்டே வச்சுட்டேன், தோஞ்சிருச்சு. ஏன்னா இப்போ இடையில ஒரு டைம் வந்து மோர் குடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப உடனே அந்த சம்மர் ஆரம்பித்த உடனே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம பாடி ஹீட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபீல் பண்ணுவோம். 12:30 ஆகிடுச்சு, தோசை மாவு தான். ஊருக்கு போகிற ஞாபகம் இல்லாமல் நான் பாட்டு மாவு நிறையா அரைச்சிட்டேன். இந்த 2 நாள் தான் இருக்குது, 2 நாளைக்குள்ளே இவ்வளோ மாவு காலி பண்ண முடியுமான்னு தெரில. சரி ஓகே, சரி தோசை கல்லை துடைக்கலாம் அப்படின்ட்டு டிஷ்யூ பேப்பர் எடுக்க போனால் கூப்பிட்டே இருக்காங்க. சரி போய் என்னென்னு பார்த்துட்டு வருவோம். ஸ்விங் போறே? ஓ அப்படி போணுமா ஸ்விங்க? நானே ஸ்லாய் பர போறேன். அப்படி பண்ண போறேன். ஓஹோ சரி பை பை. நான் போயிடு தோசை ஊத்தி சாப்பிட போறேன். ஓகே ஓகே பை பை. க்ளோஸ் பண்ணு, க்ளோஸ் பண்ணுமா? ஒழுங்கா பேசு. க்ளோஸ் பண்ணீங்க. பை பை. கபிலன் வந்து விளையாட போயிட்டான். நம்ம போயிட்டு இப்போ தோசை கல்லை வந்து தொடச்சிடலாம். தோசைக்கல்லை தொடச்சிட்டு ஒரு 2 தோசை ஊற்றி சாப்பிட்டதுக்கப்புறம் தான் காது கேட்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. காதெல்லாம் அடைச்சிட்ருக்கு பசியில். லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு தொடச்சிடலாம். நான் தொடச்சி வச்சுருந்தாலுமே இன்னொரு தடவை இதே மாதிரி தொடப்பேன். இது வந்து நேற்று நைட்டு வந்து அவங்க அவசர அவசரமாக ஏதோ எடுத்து வச்சுருந்துருக்காங்க, கபிலன் வந்து பண்ணால். ஸோ வந்து எடுத்து வைக்கல போல் ஒழுங்காக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி தொட்டு தான் தொடச்சி வைப்பேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி ஒன்ஸ் வந்து கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த கரண்டியோட சைடை வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது எல்லாமே வந்துடும். ஸோ அந்த மாதிரி தேய்ச்சிடுவேன். இப்போ அவ்வளோதான், மாவு ரெடியாக இருக்குது. சில பேர் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு தோசை ஊற்றுவாங்க, பட் நான் எனக்கு அது அப்படி தேவையில்லை. ஏன்னா நல்லா தான் மாவு அரைச்சிருக்கேன் அப்படின்றதுனால அப்படியே ஊற்றினாவே கரெக்டாக வந்துடும். கொஞ்சமாக வெந்தயம் கொஞ்சோண்டு ஜவ்வரிசி போட்டு அரைச்சோம் அப்படின்னா தோசையோட கலர் வேறு லெவலில் வருங்க. திருப்பி போடும்போது பாருங்கள், அப்படியே அந்த கோல்டன் கலர் அப்படியே வரும், மொறு மொறு மொறுன்னு. ஸோ வந்து ஓகே, ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டே வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன், ரவுண்டாக வருதா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தோசை. எங்கள் எங்கள் வீட்டில் தோசை வந்து எல்லாருக்கும் ஃபேவரட். கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, அவ்வளோதான். தோசை ரெடி ஆயிடுச்சு. பூனை சட்னி வந்து வீட்டில் ஆல்ரெடி எப்பயுமே இருக்கும், ஒரு எமர்ஜென்சி இது மாதிரி அது. ஸோ பூனை சட்னி இருக்குது, தொட்டு சாப்பிட போகிறேன். ப்ராபப்ளி இன்றைக்கி லஞ்ச் இதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.